மாஞ்சோலை மக்களை சந்திப்பதற்காக சென்ற புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமியின் வாகனம் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான உடனுக்குடன் நேரலை நிகழ்ச்சியை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செல்வராஜ் இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் செல்வராஜ், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக சிறந்தார். திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ளது வந்து மாஞ்சோலை கிராமம். இந்த மாஞ்சோலை கிராமத்தில் வந்து 8373 ஏக்கர் நிலங்கள் வந்து சிபிடிசி கம்பெனி மூலமாக தேயில தோட்டம் என்பது அமைக்கப்பட்டுள்ளது. இந்த தோட்டத்திற்கான குத்தகை வருகின்ற 2028 முடிவடையோடு நிலையில் அங்குள்ள தொழிலாளர்கள் அனைவருக்கும் விருப்ப ஓய்வு வழங்கப்பட்டு அவர்கள் அங்கிருந்து இறக்கப்பட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் சுமார் 530 குடும்பத்தினர் அந்த பகுதியிலே தங்களுடைய வாழ்வாதாரம் என்பது இருப்பதாகவும், நாங்கள் இந்த பகுதியை விட்டு இறங்க மாட்டோம் என தெரிவித்து தாங்கள் தொடர்ந்து அந்த பகுதியில் போராட்டத்தில் இருந்து ஈடுபட்டு கொண்டு வந்து வருகிறார்கள். பல்வேறு அரசியல் கட்சியினரும் சமூக ஆர்வலர்களும் நேரடியாக சென்று அந்த பொதுமக்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் என்பதை நடத்தி கொண்டு வந்து வருகிறார்கள். அதன்படி இன்று புதிய தமிழகம் கட்சி சார்பாக டாக்டர் கிருஷ்ணசாமி தலைமையில் அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் சுமார் 10 வாகனங்களில் நேரடியாக மாஞ்சோலை, நாலுமுக்கு, ஊத்து ஆகிய பகுதிக்கு நேரடியாக சென்று அங்குள்ள தேயில தோட்ட தொழிலாளர்களின் கருத்து கேட்பு கூட்டத்திற்காக செல்வதற்காக சென்றபோது அவர்களை போலீசார் மணிமுத்தாரில் உள்ள செக் போஸ்ட் முன்பாக தடுத்து நிறுத்தினர். தற்போது 10 வாகனங்களுக்கு வந்து அனுமதி கிடையாது என தெரிவித்து 3 வாகனங்களுக்கு மட்டும்தான் முதலில் அனுமதி வழங்கப்படும் என தெரிவித்தார்கள். அப்போது புதிய தமிழகம் கட்சியினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் என்பது ஏற்பட்டது. ஏனென்றால் மற்ற கட்சி நிர்வாகிகளுக்கெல்லாம் அதிகமான வாகனங்கள் செல்வதற்காக அனுமதி வழங்கப்பட்ட பிறகு எங்களுக்கு மட்டும் ஏன் இது போன்ற ஒரு விதிமுறைகளை விதிக்கப்படுகிறது என்பது தொடர்பாக கடுமையான வாக்குவாதம் என்பது ஏற்பட்டது. அவருடன் அம்பாசமுத்திரம் டிஎஸ்பி சதீஷ்குமார் தலைமையில் போலீசார் அவருடைய பேச்சுவார்த்தை என்பது மேற்கொண்டார்கள். பேச்சுவார்த்தையில் கிட்டத்தட்ட 5 வாகனங்கள் மட்டும் உள்ளே செல்வதற்காக அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சற்று முன் அவர்களுக்கான அந்த அனுமதி என்பது வழங்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் புதிய தமிழர் கட்சி தலைவர் மற்றும் அவருடைய கட்சி நிர்வாகிகள் சுமார் 5 வாகனங்களில் நேரடியாக மாஞ்சோலை, ஊத்து, நாலுமுக்கு ஆகிய பகுதிக்கு நேரடியாக சென்று அங்கு உள்ள தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய கருத்து கேட்பதற்காக உள்ளே செல்வதற்காக தயாராகி வருகிறார்கள். இந்த சம்பவத்தையும் தொடர்ந்து அந்த பகுதியில் கிட்டத்தட்ட 100 மேற்பட்ட போலீசார் அந்த பாதுகாப்பு பணியில் வந்து ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். தகவல்களுக்கு நன்றி செல்வராஜ்.